கிளிநொச்சியில் சிறு காவல் அரண்களில் இருந்து ராணுவம் பின்வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜனவரி நடுப்பகுதியில் இலங்கை செல்ல உள்ளார் ஆவணப்படத்தை பேன்கிமோன் பார்வையிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வது விரிவான செய்திகள் சர்ச்சைக்குரிய சனல் போ ஊடகத்தின் ஆவணப்படத்தை ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பேன் கிமோன் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னர் சிட்டி பிரஸ் ஊடகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது சேனல் போ ஊடகத்தினால் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்தை கி மூன் பார்வையிட்டாரா என சிட்டி பிரஸ் ஊடகம் கி மூனின் பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பியுள்ளது இதற்கு ஆம் என ஒரே வார்த்தையில் கி மூனின் பேச்சாளர் மார்டின் நெசர்கி பதிலளித்துள்ளார் கடந்த சில மாதங்களாகவே போ ஆவணப்படத்தை கி மூன் பார்வையிடவில்லை என அவரது பேச்சாளர்கள் தெரிவித்து வந்தனர் ஆவணப்படத்தை பார்வையிட்டதன் பின்னர் கி மூனின் கருத்துக்கள் பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை விடுதலை புலிகளின் அதே தமிழ் கூட்டமைப்பினர் உள்ளனர் என மீண்டும் மகிந்த கூறியுள்ளார் விடுதலை புலிகளின் அதே மனோபாவத்துடனேயே தமிழ் கூட்டமைப்பினர் உள்ளனர் அவர்களின் கோரிக்கைகளான வடக்கு கிழக்கு இணைப்பு காவல்துறை மற்றும் காணி அதிகார பகிர்வு என்பன நடைமுறை சாத்தியமற்றவை இந்த அதிகாரங்களை வழங்குவதன் மூலம் அவர்கள் என்னை கைது செய்ய வேண்டுமென்று நினைக்கிறீர்களா என ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேற்குலகம் என்னை தங்களின் அடிமையாக வைத்திருக்க பார்க்கிறது அதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என இந்தியாவிலிருந்து வெளியாகும் டெக்கன் கிரானிக்கல் நாளேட்டின் செய்தியாளர் பகவான் சிங்குக்கு அளரி மாளிகைகள் வைத்து அளித்துள்ள செவ்வியில் மஹிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார் மேற்கு நாடுகளில் எஞ்சியுள்ள புலிகள் தான் இலங்கைக்கு எதிராக அடிவடையற்ற விவகாரங்கள் குறைத்து அங்குள்ள அரசியல் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் மேற்கு நாடுகள் காஷ்மீர் குறைத்தும் இலங்கை தொடர்பாகவும் தமது நாடாளுமன்றங்களில் பேசுகின்றன ஆனால் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் ஈராக்கிலும் தாம் என்ன செய்தன என்பதில் மௌனம் காக்கின்றன எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் கிளிநொச்சியில் உள்ள சில காவல் அரண்களை விட்டு ராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர் கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் குடிமனைகளுக்குள் இருந்த சிறு சிறு முகாம்களில் இருந்தே ராணுவத்தினர் இவ்வாறு வெளியேறியுள்ளனர் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் மூக்கை நுழைப்பதை மக்கள் எதிர்த்து வந்தனர் பூத நடவடிக்கைகளின் போது ராணுவத்தை குற்றம் சாட்டிய மக்கள் தங்கள் குடியிருப்புக்குள் இருந்த ராணுவ முகாம்களை மக்கள் முற்றுகையிட்டிருந்தனர் கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் மாவட்ட காவல்துறை இயங்கிய கட்டிடத்தில் இருந்தும் படையினர் தமது விற்பனை நிலையத்தை அகற்றியுள்ளனர் கனகபுரம் ரத்தினபுரம் திருநகர் இந்து புறம் போன்ற பகுதிகளில் உள்ள சிறிய காவல் அரண்களில் இருந்து ராணுவத்தினர் பின்வாங்கியுள்ளனர் எனினும் தமது படைத்தலைமேகங்களையும் ராணுவ முகாம்களையும் படையினர் பலப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா முக்கியத்துவம் வாய்ந்த விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனவரி நடுப்பகுதியில் இலங்கை செல்ல உள்ளார் இதன்போது அவர் இங்கு பல தரப்பினரையும் சந்தித்து பேச உள்ளதாக ராஜதந்திர தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர் கிருஷ்ணாவின் இந்த விஜயம் அரசு தமிழ் கூட்டமைப்பிடையே நடைபெறும் பேச்சுகள் குறித்து இந்திய அரசு கொண்டுள்ள நிலைப்பாட்டை இருதரப்புக்கும் வலியுறுத்துவதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காணி காவல்துறை அதிகாரங்களை பகிர்வது குறித்த விவகாரத்தால் அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுக்கள் இக்கட்டான ஒரு நிலையில் உள்ளன இனப்பிரச்சினைக்கான தீர்வில் காணி காவல்துறை அதிகாரங்களை வழங்க முடியாது என அரசு பகிரங்கமாகவே தெரிவித்து வருகிறது அப்படியான ஒரு தீர்வை ஏற்கவே மாட்டோம் என பதிலுக்கு கூட்டமைப்பும் தெரிவித்து விட்டது இதனால் அரசு கூட்டமைப்பிடையிலான பேச்சுகள் முடிவடைய கூடிய நிலையை எட்டியுள்ள வேளையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகார பகிர்வு குறித்து கிருஷ்ணா இரு தரப்புகளுடனும் பேச்சு நடத்துவார் எனவும் கொழும்பில் உள்ள உயர்மட்ட ராஜேந்திர தரப்பு தகவல்கள் நேற்று தெரிவித்தன இரண்டு தினங்கள் கொழும்பில் தங்கியிருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்த உள்ளார் அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உட்பட்ட தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்களுடனும் கிருஷ்ணா நேரடி பேச்சுக்களை நடத்த உள்ளார் இந்தியாவின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வடக்கு வீடமைப்பு திட்டத்தையும் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் பார்வையிட உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவாவில் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஒன்றை கொண்டுவரும் முயற்சியில் மேற்கு நாடுகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தீர்மானத்தை கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மேற்கு நாடுகள் இதுபற்றி முன்னணி ஆசிய நாடுகளுடன் ராஜதந்திர ரீதியிலான ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளன நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் காணப்படும் மயக்கநிலை குறித்தும் மேற்கு நாடுகள் ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடியுள்ளன ஜெனிவாவில் மார்ச் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டுவரும் முயற்சியில் அனைத்துலக அரச சார்பற்ற நிறுவனங்களும் மேற்கு நாடுகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு தீயணைப்பு ஆண்டாகவே அமையும் என ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர் நல்லூர் பிரதேச சேலர் பிரிவில் உள்ள அரியாலை நாவலடி கிராமத்தில் இந்திய அரசின் உதவியுடன் அமைக்கப்பட்டு வரும் வீடமைப்பு திட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் திறந்து வைக்கப்பட உள்ளது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த வீட்டுத் திட்டத்தை திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் செல்ல உள்ளதாக தெரிய வருகிறது அரியாலை நாவலடியில் இந்திய அரசின் உதவியுடன் அமைக்கப்பட்டு வரும் வீட்டுத் திட்டத்தின் கட்டடப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வீட்டுத் திட்டத்தை எதிர்வரும் ஜனவரி மாத நடுப்பகுதியில் திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்திய வீட்டு திட்டத்தின் திறப்பு விழாவில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளதுடன் அமைச்சர்கள் சிலரும் பங்கேற்க உள்ளதாக தெரிய வருகிறது கூடுதலான காவல் நிலையங்கள் அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன வவுனியா மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் புதிய காவல் நிலையங்களை அமைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் தங்கல்ல பிரதேசத்தில் பிரித்தானிய பிரஜை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மூடி மறைப்பதற்கு சில தரப்பினர் முயற்சி மேற்கொண்டு வருவதாக சட்டத்துக்கு கீழ்படிவான தங்கல்ல பிரஜைகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது பிரித்தானிய ஆலயம் ஹம்பாந்தோட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு இது எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான தங்கள்ள பிரதேச சபை தலைவருக்கு பலத்த அரசியல் செல்வாக்கு காணப்படுவதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் நிர்வாகம் காவல்துறையினருக்கு அளித்த வாக்கு மூலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி பிரதேச சபைத் தலைவரை காப்பாற்ற சில தரப்பினர் தீவிரம் காட்டி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் தமது கடமைகளை உரிய முறையில் செய்திருந்தால் பிரித்தானிய பிரஜை படுகொலை சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என ஹம்பாந்தோட்ட மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வெதாராச்சி தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவாதம் பாராட்டுக்குரியது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் பல்கலைக்கழகங்களை அமைக்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் சுயாதீனமான தீர்மானம் எடுக்க நேரிடும் என வீடமைப்பு அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தனியார் பல்கலைக்கழகங்களை அமைக்கும் திட்டம் குறித்து அரசாங்கம் ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள என அவர் குறிப்பிட்டார் கூட்டணி கட்சிகளின் இணக்கமின்றி தன்னிச்சையாக அரசாங்கம் சட்டத்தை பாராளுமன்றில் சமர்ப்பித்தால் சுயாதீனமான தீர்மானத்தை எடுக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமைச்சர் விமல் வீரவன்ச ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடிதம் மூலம் இதனை அறிவித்துள்ளார் தனியார் துறையினருக்கு ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் நஷ்டமடையும் சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் ஆகியவற்றின் மூலம் அரசாங்கம் சர்ச்சைகளை எதிர்நோக்கியதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்திற்கோ அல்லது அமைச்சரவைக்கோ சட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறைபெற்றுள்ளார் இதேவேளை தனியார் பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கான சட்டம் மூலம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்